ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாவல்ல இறைவன் பிதாசுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆராதனை ராஜாதி ராஜன் ஆராதனை தேவன் ஆராதனை ராஜாதி ராஜன் ஆராதனை ஹல்லேலூயா ஹல்லேலூயா பக்கம் 12. இயேசுவின் திருஹிருதய பக்தர்களே, நம்மை அளவற்ற விதமாக அன்பு செய்து வரும் நமது ஆண்டவரி திருத்தலத்தை நாடி வந்திருக்கின்றீர்கள். சுமை சுமந்து சுமந்திருப்பவர்களே, எல்லோரும் என்னிட வாருங்கள், உங்களை நான் நிலைப்பாற்றுவேன் என்று தமது இருதயத்தை திறந்து காட்டும் அவரிடம் நம்மையே ஒப்படைப்போமாக. தேடி வந்த தெய்வீகாயனே, மனித மீது கொண்ட அளவில்லாத அன்பினால் உமது விண்ணக மகிமையெல்லாம் துறந்து இம்மன்னகத்தில் அடிமையின் கோலமேற்றவரே, மணமக்களை மீட்க ஆவல் கொண்டு பாடுகளேற்ற பேரன்பே, உம்மை போற்றிப்போள் என்றோம். துன்பங்கள் நிறைந்த தெய்வத்தோடு எங்குமை நாடி வந்து மத்திரு பாதத்தில் வீழ்ந்து கிடக்கும் எங்களை பாரும். எங்களது துயரங்களிலிருந்து எம்மை காத்திரும். புனித மார்க்கெட் மரியாளுக்கு தோன்றி தமது இதயத்தை திறந்து காட்டி ஆண்டவர் கூறியதை நினைவு கூறுவோமாக. மகளே, மனிதர்களை அளவற்ற விதமாக அன்பு செய்கின்ற எனது இதயத்தை பார். ஆனால் அதற்கு கைமாறாக அநேகரிடமிருந்து அறியாமையும் வளர்ச்சியுமே பெறுகிறேன். இதனால் எனது இருதயம் எவ்வளவோ நிந்தைக்குள்ளாகி வேதனைப்படுகிறது. நீ ஆவது எனக்கு பதிலன்பு காட்ட மாட்டாயா? இதயத்தில் அன்பும் தாழ்ச்சியும் சாந்தமுள்ள இயேசுவே, இயேசுவின் மதுர திருயருதயமே மாயமே தினம் நேரங்கள் ஸ்ரேகமாயிருப்பே தேவதயானிதியே தினம் நேரங்கள் ஸ்ரேகமாயிருப்பே தேவதயானிதியே. நம்முடைய திருத்தலத்தின் விண்ணப்பங்களாக 3555 விண்ணப்பங்கள் திருதி ஆண்டவர் செலுத்தப்பட்டிருக்கின்றன. அவற்றில் ஒரு சிலவற்றை வாசி கேட்போம். குடும்ப நலனுக்காக ஆஸ்திரேலியா செல்ல விசா கிடைக்க, பிடிவாத குணமாற, விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை வளர, வீட்டு பிரச்சனை தீர, நீதிமன்ற வழக்கில் வெற்றி கிடைக்க, நிரந்தர வேலை கிடைக்க, குழந்தை பாக்கியம் கிடைக்க, தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற, நல்ல வரணமைய, இரத்த அழுத்த நோயிலிருந்து விடுபட, குடிப்பழக்கத்திலிருந்து விடுபட, தையல் இயந்திரம் வாங்க, காணாமல் போன கம்மல் கிடைக்க, பூர்வீக இடம் தோட்டம் கிடைக்க, சொந்த இடம் வாங்கி வீடு கட்ட, கடன் பிரச்சனை தீர, மூட்டு வலி தொண்டை வலி தீர, மனபயம் கைகால் நடுக்கம் நரம்பு தளர்ச்சி குணம் பெற, சளி தொல்லை தீர, சிகரெட் குடிக்கும் பழக்கம் நீங்க, கையில் உள்ள கட்டி கரைய,
வாங்கணும் நன்கு ஓட்டவும் மூளை முழு வளர்ச்சி பெறவும் விசா கிடைக்கவும் தைராய்டு நோய் நீங்கவும் சர்க்கரை நோய் நீங்கவும் கண்ணறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடைபெறவும் தோளில் உள்ள படை நீங்க மூல நோய் நீங்க முதுகு தண்டுவடத்தில் உள்ள வலி நீங்க நரம்பு தளர்ச்சி நீங்க பிள்ளை சுனிய கட்டுகளிலிருந்து விடுபட தேவாலயத்தில் கிடைக்க வாய்வு தோளிலிருந்து தீர இவ்வாறு ஆண்டவருக்கு விண்ணப்பங்களாக செலுத்திருக்கிறார்கள். நாமும் எத்தனையோ விண்ணப்பங்களை ஆண்டவருடைய இதயத்தை கற்பனைத்திருக்கிறோம். ஆண்டவர் நிறைவாக ஆஸ்வதித்து நம்முடைய வேண்டுகோள் தேவைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்து வழிநடத்துவார். நமது இறுதி அன்பில் நிலைத்திருந்தால் ஏராளமான வரங்களை பொழிந்திருள்வோம் என்று பக்தர்களுக்கு உறுதி வழங்கி எங்களை நிரந்தர அடைக்கலமாக வீட்டிற்கு இயேசுவின் திரு இருதயமே பல்வேறு துன்ப துயரங்களால் வருந்து உமை நோக்கி கூவி அழைக்கும் இந்த அன்பர்களை பாரும். இத்தனை காலமும் ஒரு புனித இதயத்தின் அன்பினை உணராமல் தற்போது அன்பின் தாகத்தினால் உமை நாடி வந்திருக்கும் எங்களுக்கு முத அருள் ஆசிரியை தாரும் சுவாமி. எங்களது வாழ்நாளில் உண்மை அன்பின் தலைவராக ஏற்று நீர் வகுத்து தந்திருக்கும் அன்பு வழி வாழ்க்கையை மேற்கொள்ளும் வரத்தை எங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் கிறிஸ்தவ நெறிமுறைகளுக்கு மாறாக செய்திருக்கும் பாவங்களின் எங்களை விடுவித்து நாங்கள் முது இருதயத்தின் அன்பில் மட்டுமே நிலைத்து வாழ வரமரள வேண்டும் என்று மதுரதய நமநாளில் பங்கேற்று வரும் அனைவரும் மென்மேலும் திருதய பக்தி நிலைத்திடவும் இக்குடும்பங்களைச் சேர்ந்த அனைவரும் எல்லாவித உடல் மன ஆன்ம நோயிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியுடன் வாழ வரமரள வேண்டும் என்று நாங்கள் ஈடுபட்டு வரும் தொழில்துறைகளில் முன்னேற்றம் காணவும் எங்களது பிள்ளைகள் சிறந்த ஒழுக்கம் கல்வியும் பெற்று முது இருதய அன்பில் நிலைத்து வாழ்ந்திட வேண்டும் என்று இத்திருத்தலத்தின் ஆடி வந்து உமது திருதய அன்பில் ஆறுதல் பெற வந்திருக்கும் அனைவரின் வேண்டுதல்களையும் உமது விருப்பத்தின்படி நிறைவேற்றி நிறைய ஆசி அருள வேண்டும் என்று உலகெங்கும் வாழும் திருதய நண்பர்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் அளிக்கவும். குறிப்பாக அவர்களது மரண விலையில் அவர்களுக்கு தவறாத அடைக்கலமாக இருக்க வேண்டும் என்று நமக்காக தமது இருதயத்தை திறந்து வைத்துள்ள இயேசு ஆண்டவருடன் நமது தனிப்பட்ட தேவைகளுக்கு அமைதியாக ஜெபிப்போம். உனக்கு குணமளிப்பாயேசு, நிச்சயம் குணமளிப்பாயேசு. உன் பாவங்களிலிருந்தும் உன் நோய்களிலிருந்தும் உன் கவலையிலிருந்தும் உன் கண்ணீரிலிருந்தும் குணமளிப்பாயேசு, உனக்கு குணமளிப்பாயேசு, நிச்சயம் குணமளிப்பாயேசு. வறண்ட நிலத்தை கண்டு அவரும் தண்ணீர் ஊற்றுவார், இரண்டாம் மாதத்தை தேற்ற அவரும் ஒளியை பேசுவார், வறண்ட நிலத்தை கண்டு அவரும் தண்ணீர் ஊற்றுவார், இரண்டாம் மாதத்தை தேற்ற அவரும் ஒளியை பேசுவார். எதையும் நினைத்து கலங்கா நோயை நினைத்து உருகாதே, எதையும் நினைத்து கலங்க நோயை நினைத்து உருகா, உன்னை தேடுகிறவன் உன்னை நிச்சயம் காப்பார், உன்னை தேடுகிறவன் உன்னை நிச்சயம் காப்பார். குணமளிப்பாயேசு, உனக்கு குணமளிப்பாயேசு, நிச்சயம் குணமளிப்பாயேசு. எதற்கு மகனுக்கு வேலை கிடைத்தமைக்கு, அரியர் பணம் கிடைத்தமைக்கு, விபத்திலிருந்து காத்தமைக்கு, கிட்னி அறுவை சிகிச்சை நல்ல முறையில் நடந்தமைக்கு, நல்ல முறையில் வெளிநாடு சென்று திரும்பியதற்கு, சுகப்பிரசவம் நடந்தமைக்கு, விஏ எக்ஸாமில் பாஸ் பண்ணியதற்கு, காணாமல் போன 5 பவுன் செயின் கிடைத்தமைக்கு, 2 சக்கர வாகனம் வாங்கியதற்கு, விசா கிடைத்ததற்கு, ப்ராஜெக்ட் நன்றாக பண்ணியதற்கு, கார் வாங்கியதற்கு, தீராத வயிற்று வலி நீங்கியதற்கு, பென்ஷன் பணம் கிடைத்தமைக்கு, கைவலி நீங்கியதற்கு, மகன் வெளிநாடு சென்றதற்கு, சொந்த வீட்டிற்கு சென்றதற்கு, வாய்ப்பு நீங்கியதற்கு, நல்ல வரன் அமைந்ததற்கு இவ்வாறு ஆண்டவருக்கு நன்றி செலுத்திருக்கின்றார்கள். நாமும் எத்தனையோ விதங்களில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவருக்கு
நன்றி செலுத்தி ஆண்டவருடைய திருவிதி மகிமையை காண அன்போடு வேண்டுகிறோம். மை மன்றாடும் அனைவரையும் திருக்கரத்தால் ஆசிரியத்து அவர்கள் வேண்டும் வரங்களை தந்து வருவதற்காக இத்திருத்தலத்தின் ஆடி வரும் பக்தர்களுக்கு அற்புதமான விதத்தில் அவர்கள் மன்றாடி கேட்ட காரியங்கள் நடைபெற்று வருவதற்காக இத்திருத்தலத்தில் மன்றாடும் யாவருக்கும் நிறைவான மகிழ்ச்சியும் நல்வாழ்வையும் தந்து வருவதற்காக மேலும் இயேசுவின் இதயத்தில் அடைந்துள்ள நன்மைகளுக்கும் அமைதியாக நன்றி செலுத்துவோமாக. எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக. அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்தில் உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வழங்குகின்ற நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றோவ நீரே.